சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம ஒவ்வொரு பிறந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பதிவில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்கும் அந்த மாதத்தின் தன்மை எந்த கிரக ஆதிக்கத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே சொல்லிட போகிறேன். ரெண்டாவது, ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் என்னென்ன, அந்த அதிர்ஷ்ட தேதிகளில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம். ஏன்னா எல்லா தேதியும் எல்லா விஷயங்களுக்கும் பயன்பட போகிறது கிடையாது. ஒரு சில தேதிகள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் துவக்குவது ஆகட்டும் அல்லது வேற ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிசிஷன் எடுப்பதாகட்டும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தெய்வ வழிபாடு இது மாதிரியான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். ஒரு சில விஷயங்கள் பொருளாதார வரவுக்கான ஒரு இதுவாக அமையலாம், நல்ல விதமாக அமையலாம். அதனால் அந்த தேதிகளை வாரம் ரீதியாக பிரித்து தரலாம் அப்படின்னு இருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால் அதை நிதானமாக நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவல்களும் அப்படியே உங்களுக்கு வந்து சேரும். இதில் குறிப்பாக வந்து ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் நீங்கள் வந்து பலன் பார்ப்பது போலவே பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கும் நீங்கள் பலன்கள் பார்த்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதத்திலே எடுத்துக்குவோம், 1/3/2021, இதில் 1 அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பர் அப்படின்னா அது உங்கள் பிறந்த தேதியாக இருந்துட்டு போட்டோம். உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண் எப்படி பார்க்கணும்னா 1/3/2021 அப்படியே வரிசையாக ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க. வரக்கூடிய கூட்டுத்தொகையும் முன்னோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா வேற ஒரு நம்பர் வரும். இது உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கும் பொருந்தும். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை டேட், மந்த், இயர் மூணுத்தையும் அப்படியே வரிசையாக எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் நீங்கள் ப்ளஸ் போட்டு வரக்கூடிய கூட்டுத்தொகையில் வரக்கூடிய எண்ணிற்கும் இந்த பலன்களில் அந்த தேதிக்கான வரிசைகளில் போய் பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு முழுமையான பலன்களை தரும். அதனால் இந்த இரண்டு விதமான அனாலிசிஸும் இருக்கும்போது தான் அது உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்கு, பலன்களை சரிபார்த்து கொள்வதற்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் புரிந்து கொள்ளலாம். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் உங்களுடைய பிறந்த தேதி வரைக்கும் மட்டும் இப்போ இந்த தேதியை வந்து நீங்கள் பொருத்தி பார்த்துக்கிறீங்க. தேதியின் கூட்டு எண் என்ன வருதுங்கிறதையும் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கான எண்ணிலையும் வரக்கூடிய பலன்களை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதம் எந்த கிரகத்தின் ஆதிக்கத்தில் துவங்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சுப்போம். அதாவது 2/3/2021 இதனுடைய கூட்டுத்தொகை சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டதாக வருது, 1. ஸோ ஒரு சிறந்த ஒரு நல்ல மாதமாகவே இது உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா சூரியனுடைய ஒளியை பெற்று தான் சந்திர கிரணங்களே நமக்கு கிடைக்குது. ஸோ சந்திரனும் சூரியனும் இணைப்பிரியாத ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நன்மைகளை அதிகம் புரியக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளை மிகச்சரியாக முன்னெடுங்க, உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுவரை சுணங்கி கிடந்த காரியங்கள் இப்போது சக்தி பெறும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகிறது. இது உத்தியோகஸ்தர்களுக்காகட்டும் தொழில் புரிபவர்களுக்கும் சரி, இது வீட்டு பெண்களுக்காகட்டும் அல்லது உத்தியோகத்தில் செல்லக்கூடிய பெண்களாகட்டும் இங்கே எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்க போகுது. மாணவர்களுக்கும் அவர்களுடைய கல்வியில் அவர்கள் கவனம் செலுத்துவதற்கு, இவ்வளோ நாள் நல்லா ஃப்ரீயாக இருந்துட்டாங்க லாக்டவுன்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட 1 நல்லா ஜாலியாக இருந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கே வந்து ஒரு உத்வேகம், ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, மறுபடியும் நம்ம வந்து அந்த ஃப்ளோவுக்கு வரோம், எஜுகேஷன் ஃப்ளோவுக்கு வரோம் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டோட தான் அவங்க ஸ்கூலுக்கே போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபோக்கஸ் வந்து அவங்களுக்கு மிகச்சரியாக இந்த மாதம் அமையும். அடுத்தடுத்து வந்து அவங்க வந்து அவங்களுடைய படிப்பில் வந்து மிளிர்வதற்கு இந்த மாதம் ஒரு நல்ல துவக்கமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் அவர்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாத இறுதியில், இந்த மார்ச் மாத இறுதியில் உங்களுக்கான நல்ல விஷயங்கள், உங்களுக்கான நல்ல திசைகள் அப்படிங்கிறது மிகச்சரியாக தெரிய வந்துடும். ஆனால் நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே அதற்கான நல்ல முயற்சிகளையும் நல்ல சிந்தனைகளையும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும்.
இப்ப நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு வாரத்திலையும் உங்களுக்கு எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு நன்மை அளிக்க போகிறது அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு மாதத்திலையும் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த தேதிகளில் குறிப்பிட்ட ஒரு சில காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான நன்மைகள் இயற்கையாகவே நடக்கும். ஆர்கானிக் சக்சஸ் அப்படின்னு அதை நம்ம சொல்லலாம். அதாவது உங்களுடைய முயற்சிகள் குறைவாகவும் ஆனால் உங்களுக்கான வெற்றிகள் வந்து மிக அனுகூலமாகவும் இருக்கக்கூடிய தன்மைகள் இயற்கையாகவே அந்த தேதிகளில் உங்களுக்காக உருவாகும். அது என்னென்ன தேதிகள்னு பார்ப்போம். முதல் வாரத்தை பொறுத்தவரை மூன்றாம் தேதி, இந்த மூன்றாம் தேதியில் ஒரு புதிய துவக்கமாகட்டும், அல்லது ஏதாச்சும் ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னு நினச்சிருந்தீங்க, அல்லது வீட்டுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு நகை வாங்குவதோ அல்லது சொத்து வாங்குவதோ இது போன்ற ஒரு சுபமான காரியங்களை இந்த தேதிகளில் செய்தீங்கன்னா அது மேலும் மேலும் வளரும். அது வந்து விருத்தியாகும். விருத்தியாகக்கூடிய அம்சங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இது உங்களுடைய இன்கமுக்கும் ஒரு நல்ல ஒரு தேதியாக அமையும். எங்கேயாச்சும் வர வேண்டிய ஒரு வருவாய் தேங்கி இருந்துச்சுன்னா இந்த தேதிகளில் போய் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு உடனடியாக அது ரிலீஸ் ஆகி உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் இரண்டாம் தேதி, முதல் வாரத்தில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், முதல் வாரத்தில் மூன்றாம் தேதி சொல்லிட்டேன். இப்போ இரண்டாம் தேதி உங்களுக்கான விடுபட்ட குலதெய்வ வழிபாடுகள் அல்லது ஏதாச்சும் ஒரு தெய்வ வழிபாடு, ஒரு பரிகார ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும்னு நினச்சிருந்தேங்க, இப்போ வரைக்கும் முடியவே இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா இந்த தேதியில் அதுக்கான முயற்சி எடுங்க. நல்ல குடும்பத்தோடு போய் வழிபட்டுட்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அது உங்கள் குடும்பத்திற்குமே மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும். அல்லது வீட்டில் வந்து ஒரு விமர்சையாக ஒரு யாகம் பண்ணணும், ஒரு ஹோமம் பண்ணணும், நல்லது நடக்கிறதுக்கு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த தேதிகளில் அதை வச்சுக்கோங்க. உங்களுக்கான ஒரு நல்ல இறை ஆசீர்வாதம் அப்படிங்கிறதை உண்டாக்கி தரக்கூடிய நாளாக இந்த இரண்டாம் தேதி அப்படிங்கிறது இருக்கும். இப்போது ரெண்டாவது வாரத்திற்கு வருவோம். ரெண்டாவது வாரத்தை பொறுத்தவரை ஏழாம் தேதி, பதினொன்றாம் தேதி, இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முயற்சிகள் அல்லது ஒரு இனாகரல், சில பேர் ஜாப் சேஞ்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இந்த தேதிகளில் அதற்கான ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். ஜாயினிங் டேட்டு கூட இந்த தேதியாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்க போகுது. ஒருவேளை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு, ஜாயினிங் டேட் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய டேட்டா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த தேதிகளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு அடுத்தடுத்த உயர்வுக்கு வந்து மிக பெரிய காரணமாக அமையும். இது வந்து பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் பொருந்தும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு மேற்கொண்டு வேற ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருந்துருக்கலாம், அல்லது உங்கள் நிறுவனத்தினுடைய பிரான்ச்சை இன்னொரு இடத்துல தோங்குறதாக இருக்கலாம். அது இந்த தேதிகளில் வைத்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு விருத்தி அம்சத்தில் முடியும். இப்போது மூன்றாவது வாரம். மூன்றாவது வாரத்தை பொறுத்தவரை சந்திரனுக்குரிய மிகச்சிறந்த ஒரு நாளாக வரக்கூடிய இருபதாம் தேதியில் நீங்கள் வந்து டிராவல்ஸ் வச்சுக்கலாம். பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள், ஏதாச்சும் ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு ஒரு அஃபீஷியல் டிராவலாக இருக்கலாம் அல்லது ஒரு பர்சனல் டிராவலாக இருக்கலாம், அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்களை உண்டு பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கும். வெளி நபர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவது, அது போன்ற ஒரு புது மனிதர்களுடைய வரவாலையோ அல்லது சொந்தக்காரர்களின் வரவாலையும் இந்த அனுகூலங்கள்ங்கிறது இந்த தேதியில் உங்களுக்கு நடக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாம் தேதிங்கிறது வந்து இறை வழிபாடு செய்கிறதுக்கு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு காலமாக அது அமையுது. உங்களுடைய வேண்டுதல்களுக்கான மிகச்சிறந்த ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய நாளாகவும் அது அமையுது. இப்போ அடுத்தது நான்காவது வாரம். நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி இறை வழிபாட்டிற்கான நாளாக மட்டும்தான் அதை நீங்கள் எடுத்துக்கணும். வேற புதுசாக வேற எதுவும் துவங்கக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. ஏற்கனவே எந்த தேதியில் எந்த விஷயம் செய்தால் நன்மை நடக்குமோ அதை நான் வந்து மிகச்சரியாக உங்களுக்கு விரிவாக நான் சொல்லிட்டு இருக்கேன். அதில் இந்த 28ஆம் தேதி ஒரு குடும்பத்தோட ஒரு பரிகார ஸ்தலத்துக்கு சென்று வருவது, உங்களுடைய குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வது, இது எல்லாத்தையும் அனுகூல கொடுக்கக்கூடிய தன்மைகளில் உருவாகும். சில பேர் வந்து முக்கியமாக சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களுக்கு மைண்டில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். அந்த ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கலாம், முடியாத சூழ்நிலைகளில் இருக்கலாம். அது போன்ற ஒரு நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த தேதிகளில் தியானம் போன்ற ஒரு விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கான மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதல்களை இறைவன் உங்களுக்கு பரிசளிப்பார்.
அது உங்களுடைய ப்ரேயர்ஸ்க்கான ஒரு நல்ல ரிசல்ட்டாக அமையும். இப்போ நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதிக்கு மட்டும் பொருத்தி பார்க்கக்கூடாது. நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், பிறந்த தேதியின் கூட்டு எண் வரும், அந்த எண்ணிற்கான எண் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா, இரண்டாம் எண் வராமல் இருந்துச்சுன்னா அந்த எண்ணிற்கான பலன்களும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே இந்த மாதத்திற்கான பொது பலன்களே. இதில் கூடுதலாக இன்னொரு நம்பரும் உங்களுக்கு வேலை செய்யும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் எண். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பெயர் எண் நன்றாக பொருந்தி இருந்தால் மட்டுமே வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் சரிபார்த்து கொள்வதற்கு ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு. என்ன பண்ணணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்கு, அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்பி உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய பிறந்த தேதியை அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எப்படி பொருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் பார்த்து சொல்வதாக இருக்கேன். இது மாதிரி நிறைய மெசேஜஸ் எனக்கு வருவதனால யாருக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன்னா ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன். அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஃபோன் காலாக டைரெக்டாக வந்துடுது, வாட்ஸ்அப்புக்கு முதல்ல அனுப்பிச்சிருங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக கேட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் என்கிட்ட கம்யூனிகேட் கூட பண்ணலாம். அது உங்களுக்கு இன்னும் எளிதாக இருக்கும், எனக்குமே எளிதாக இருக்கும். அதனால் நேரடியாக கமெண்ட் பாக்ஸில் போடுவதோ கால் பண்ணுவதோ இல்லாமல் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்கள் நேம் அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டுத்தையும் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரிப்ஷனோட எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரணும்னா இங்கே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஹெட்லைன்ஸ் டிவியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.